உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே வழிதான் இருக்கிறது. உன்னுடைய சாதாரணமான வாழ்க்கையை செழுமையான அசாதாரணமான வாழ்க்கையாக மாற்ற அதுதான் உன்னால் செய்யவும் கற்கவும் முடிந்த ஒவ்வொரு சிறிய விஷயங்களையும் கற்க முயல்வது இயேசுவோடும் இயேசுவுக்காகவும். இயேசுவை துதிங்களேன். உன்னுடைய திருமண வாழ்க்கையை அவர் மகிமைப்படுத்தட்டுமே. உன்னுடைய பழக்க வழக்கங்களை அவர் மகிமைப்படுத்தட்டுமே. உன்னால் செய்ய முடிந்த ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுத்தட்டுமே. ஏனென்றால் இயேசு உன்னை நம்புகிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். அவரிடத்தில் உன் வாழ்க்கைக்கான திட்டங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லணும்னா, நீ எத்தனை தடவை விழுந்து போனாலும் அவர் உனக்கு இன்னொரு முறை இன்னொரு முறை இன்னொரு முறை தந்து கொண்டு உன்னை தூக்கி உன்னை தூக்கி தாங்கி நிறுத்துகிறார். நீ அவரை சி என்ன ஏசப்பான்னு அவரை தூக்கி எறிஞ்சு விலகி போனாலும் உன்னை தேடி வருகிறவர் ஏசப்பா. ஒருவேளை அவர் உன்னிடத்தில் பேச நினைக்கலாம், உன் இருதயத்தில் அவருடைய வார்த்தையை அவர் வைக்கலாம், அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் உயிரோடு வரலாம். அதை நீ உன்னால் உன் ஆவியினால் உன்னால் உணர முடியும். நீ பார்க்கிறவைகள் நீ நம்புகிறவைகள் எல்லாம் உனக்கு கிடைத்துவிட்டால் அதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்கிறது? நீ இயேசுவினிடத்தில் கேட்டு கொண்டவைகள் வேண்டி கொண்டவைகள் ஒருவேளையில் கொஞ்சம் அது வர்றதுக்கு தாமதிக்கலாம். அதை குறித்து கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதே. உன் நம்பிக்கையை தளர விடாமல் இயேசுவை முழுமையாக நம்பு. இயேசு உன் ஜபத்தை கேட்பார், அதை தகுந்த சமயத்தில் உன் வாழ்க்கையில் தருவார். நீ அவரை முழுமையாக நம்பாமல் இருந்தால் அவரால் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய இயலாது. ஒரு முறை அவரிடத்துல முழு நம்பிக்கையோட கேட்டுக்கொண்டால் அந்த காரியம் உன்னை விட்டு யாரு தடுத்தாலும் அகது அகஞ்சு போக முடியாது. நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றே ஒன்று தான். இந்த காரியங்களை நீ கடைப்பிடிச்சாலே போதும், இயேசுவோடைய மகிமை அப்படியே உன் வாழ்க்கையை மூடி மறைக்கும். இயேசுவோட ஒரு அடி பாதத்தை எடுத்து வச்சு நட, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. அது உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் அடுத்த அடி எடுத்து வை அவரோடு, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. அதுவும் உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதே மாதிரி அடுத்த பாதத்தையும் எடுத்து வையே. முதல்ல குழந்தை போல சிறிய சிறிய அடிகளை எடுத்து வச்சு குழந்தை போல தவழ்ந்து தளவழ்ந்து இயேசுவோடு நடப்பாய். அப்புறம் கொஞ்சம் பெரிய பாதத்தை எடுத்து வைப்ப, கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய. அப்புறம் உனக்கு தெரியவே தெரியாது என்ன நடக்குதுன்னு. பெரிய அழகாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது உன் கண்களை திறந்து பாரு. நீ இயேசுவோடு நடந்து கொண்டு போயிருக்க மாட்டாய், நீ இயேசுவோடு ஓடிக்கொண்டு போயிருப்பாய். ஆமென்.